தமிழக மக்களுக்கு வணக்கம். டாக்டர் ஜெய்கணேஷ் ஆகிய நான் பிரதான் மந்திரி ஜன் கல்யாண் யோஜனானுடைய மாநில பொதுச் செயலாளராக பொறுப்பெடுத்த ஒரு மாதம் பிறகு பைக் ரேலி நடத்துவதாக பேட்டி கொடுத்துருந்தோம். அது சார்ந்து இந்த ட்ரையல் பைக் ரேலியானது இன்று ஜனவரி 26 குடியரசு தினமான இன்று இந்த வாய்ப்பை நம்ம சிறப்பாக செஞ்சுருக்கோம். இது ஒரு முன்னோட்டம். இந்த முன்னோட்டத்தையே மாடலாக வச்சு நம்ம தமிழ்நாடு முழுக்க மத்திய அரசினுடைய நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறதுக்காக முழுக்க மாநிலம் முழுவதும் இந்த பைக் ரேலியை 48 நாட்கள் இடைவேளையில் நம்ம முழுமையாக செய்வதற்கு தமிழ்நாடு முழுவதும் மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கிறோம். அரசு வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? प्रधानमंत्री जन कल्याण योजना प्रधानमंत्री जन कल्याण योजना प्रचार प्रसार अभियान ये श्रीपद नायक और श्याम जाजू के नेतृत्व में चलाया जा रहा है और प्रधानमंत्री की समस्त योजनाएं दीनदयाल उपाध्याय और श्यामा प्रसाद मुखर्जी के उद्देश्यों के आधार पर अंतिम व्यक्ति तक पहुँचे, ये प्रधानमंत्री जन कल्याण योजना प्रचार प्रसार अभियान की भावना है। चेन्नई में आज प्रधानमंत्री जन कल्याण योजना की तरफ से ये आयोजन किया गया है। इसके लिए मैं डॉक्टर जय गणेश को बहुत बहुत बधाई देता हूँ और केंद्रीय टीम की तरफ से इस क्रांतिकारी अभियान को चेन्नई के गांव-गांव तक, चेन्नई के नगर-नगर तक, चेन्नई की बस्ती-बस्ती तक हर व्यक्ति बिना भेदभाव के लोगों तक प्रधानमंत्री जी की ये योजनाएं पहुंचे, ये हमारी अपेक्षा है। मैं पूरी केंद्रीय टीम की तरफ से तमिलनाडु की टीम को एक बार फिर बधाई और शुभकामनाएं देता हूं और पूरी मदद का आश्वासन देता हूं कि प्रधानमंत्री जी की योजनाएं जल्दी से जल्दी और ज़्यादा से ज़्यादा जो अपेक्षित व्यक्ति है और जो ज़रूरतमंद व्यक्ति है उन तक पहुँचे, ऐसा हमारा विचार है। और भारतीय जनता पार्टी को चेन्नई में एक अच्छा स्थान मिले, आने वाले भविष्य में हम लोग प्रधानमंत्री जी की योजनाओं को ज़्यादातर सुचारू रूप से लागू कर पाए, ऐसा हमारा सोचना है। मैं आपको, मीडिया को भी बहुत बहुत बधाई देता हूँ और शुभकामनाएं देता हूँ कि उन्होंने हमारा हमेशा साथ दिया है और प्रधानमंत्री जी की योजनाओं को जन जन तक पहुंचाने में वो आगे भी हमारा साथ देंगे। बहुत बहुत धन्यवाद। இதன் மூலமாக நம்ம பிரதான் மந்திரியினுடைய மத்திய அரசு திட்டங்களை வந்து மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காகவும் அந்த திட்டங்களை நேரடியாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறதுக்காகவும் தான் இந்த பைக் ரேலி நடத்துகிறோம், புரிஞ்சுங்களா? பைக் ரேலி அப்படிங்கும்போது சம்திங் ஒரு அட்ராக்ஷன் தான். பைக் ரேலி ஒரு 10 பேர் கூட்டமாக போகும்போது என்னென்னு கேட்பாங்க. ஸோ அது என்னென்னு கேட்கும்போது மத்திய அரசு திட்டங்கள் இது இருக்குது, உங்களுக்கு பயன்படக்கூடிய திட்டங்கள் இவ்வளோ இருக்குது, அந்த திட்டங்களை நீங்கள் பயன்படுங்க, அதுக்குண்டான வழிமுறைகள் இது, அணுகுமுறை இது அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த பைக் ரேலி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் எல்லா தாலுக்காவிலையும் நம்ம கேம்ப் நடத்துறதா இருக்கும். 165 திட்டங்களுக்கும் நம்ம பிரச்சாரம் எல்லா திட்டங்களுமே தான், அதாவது பெண்கள் சார்ந்த திட்டம், பெண்கள் வளர்ச்சி, விவசாயிகளினுடைய வளர்ச்சி, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட திட்டங்கள், மாணவர்கள் சம்பந்தப்பட்ட திட்டங்கள், எல்லா திட்டங்களுமே. வேற ஏதாவது கேள்விங்களா?
இல்லைங்க, இது வந்து ஒரு மாடர்ன் ரேலி. இதை ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்து வந்து நம்ம சென்ட்ரல் மினிஸ்டர் வச்சு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சென்னையில் ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் சென்னையிலேயே முடிப்போம். கண்டினியூவாக போவோம், நாட் இன்டர்வல் கேப்பில் போக மாட்டோம். இங்கே ஸ்டார்ட் பண்ணால் மறுபடியும் எல்லா தாலுக்காவும் சுற்றி 48 நாள் கம்ப்ளீட் பண்ணி மறுபடியும் சென்னை வந்து முடிப்போம்.